நமஸ்காரம். அத்தியாயம் 69. காச நோயை குணமாக்குதல். நிஜாம் மன்னரிடத்தில் வேலை பார்த்து வந்த ஸ்ரீ மந்த சங்கர் ராவ் சாஹேப் என்பவர் காச நோயால் மிகவும் அவதியுற்று பற்பல சிகிச்சையிலும் பலனளிக்காமல் போகவே தம் துணைவியாருடன் கானகாபூருக்கு வந்து ஸ்ரீ நிருசிம்ம சரஸ்வதி ஆலயத்தில் சேவை செய்து வந்தார். பல நாட்களாகியும் குணமாகாத நிலையில் அவருக்கு அகல்கோட் செல்லுமாறு உள்ளுணர்வு ஏற்பட்டது. ஆனாலும் அவர் அதனை கண்டுகொள்ளாமல் கானகாபூரிலேயே தங்கியிருந்தார். பின்பு மீண்டும் ஒரு முறை அசரடியாக அகல்கோட் போ என்று கேட்ட பிறகு அந்த ஆலய அந்தணர்களிடம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு அகல்கோட் புறப்பட்டார். சுவாமியின் மீது நம்பிக்கை இல்லாத போதும் பிறர் கூறுவதையும் தமக்கு கிடைத்த கடவுளின் வாக்கின் காரணமாகவும் அவர் அகல்கோட் வந்து சேர்ந்தார். அன்றைய தினம் சுவாமிகள் தேஷ்முக் என்பவரது வீட்டில் வீட்டிருந்தார். அங்கு சென்று சுவாமிகளை தரிசித்து விட்டு ராவ் சாஹிப் சுந்தரபாயிடம் பேச்சு கொடுத்தார். நான் காச நோயால் மிகவும் அவதிப்படுகிறேன், தயவு செய்து எனக்காக சுவாமியரிடம் குணமாக்க பிரார்த்திப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு சுந்தரபாயியும் குணமானால் என்ன கொடுப்பீர்கள் என்று வினவினார். ராவ் சாஹிப் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்று பதிலளித்தார். ராவ் சாஹிப் ஒரு லட்சாதிபதியாக இருந்த போதிலும் அவரது நோயின் காரணமாக உடலும் உள்ளமும் பொலிவிழந்து ஏழை போல காட்சியளித்தார். சுந்தரபாயி அவரிடம் 2000 ரூபாய் தருவீர்களா என்று கேட்க ராவ் சாஹிப் 10000 ரூபாய் தருகிறேன் என்றதும் சுந்தரபாயினால் நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் கண்களை அகலமாக விரித்தார். பிறகு சுந்தரபாயி ஸ்ரீ சமர்த்தரிடம் அவருக்காக பிரார்த்தனை செய்தார். ஆனால் சுவாமிகள் ஏதும் பேசாமல் எழுந்து விறுவிறுன்று நடந்து அன்றும் இன்றளவும் பிரசித்தி பெற்றிருக்கும் ஷேக் நுர்தீன் பாபாவின் தர்காவிற்கு சென்றார். அங்கே இஸ்லாமியர்களின் கல்லறை தோட்டத்தில் புதிதாக வெட்டப்பட்டிருந்த ஒரு புதை குழியில் ஸ்ரீ சமர்த்தர் இறங்கி தனது துண்டை அதில் விரித்து படுத்து விட்டார். சிறிது நேரம் கழித்து எழுந்து வந்த சுவாமிகள் ராவ் சாஹிப்பிடம் அங்கே தர்காவில் இருந்த பக்ரிகளுக்கு அன்னதானமும் ஷேக் நுர்தீன் பாபாவின் சமாதிக்கு சால்வையும் போர்த்துமாறு அருளினார். பிறகு ராவ் சாஹிப்பிடம் எலுமிச்சை இலைகளை அரைத்து அத்துடன் பச்சை மிளகாயும் சேர்த்து உண்டு வர உத்தரவிட்டார். சில நாட்களில் அவரது நோய் நீங்கி குருவருளால் பரிபூர்ண நலமடைந்தார். தமது பக்தருக்கு வரவிருந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற தாமே கல்லறையில் படுத்து எழுந்து அவரது பாவத்தை நீக்கி அருளிய ஸ்ரீ சுவாமிகளின் திருவிளையாடல் கேட்கவும் படிக்கவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தமது நோய் குணமானால் 10000 ரூபாய் தருவதாக வாக்களித்தபடியே ராவ் சாஹிப் ஹைதராபாத்திற்கு சென்று பணத்துடன் திருப்பி அகல்கோட் வந்து சேர்ந்தார். சுவாமிகளிடம் சென்று தட்சணையை அர்ப்பணிக்க முனைந்தார். அந்த பணத்தை சுவாமிகள் என்ன செய்ய போகிறார் என்று பலரும் மிகவும் ஆவலாக இருந்தனர். சுந்தரபாயும் சோழப்பாவும் அந்த பணம் தமக்கே கிடைக்க வேண்டும் என்று சுவாமிகளை நெருங்கினர். இதனை அறிந்த சுவாமிகள் ராவ் சாஹிப்பிடம் எந்த பெண்ணுக்கோ ஜெயினுக்கோ சுந்தரபாயையும் சோழப்பாவையும் காட்டி பணத்தை கொடுக்காதே, மடம் கட்டு என்று ஆசீர்வதித்தார். எங்கே மடம் கட்டுவது என்று பக்தர்கள் வினவ ஊருக்கு வெளியே உள்ள ராமர் கோவிலில் என்று ஆசியருளினார். சுவாமிகளின் ஆணைப்படியே அந்த காலத்திலேயே 30000 ரூபாய் செலவில் ராமர் கோவிலின் அருகே அழகிய மண்டபம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் 1000 அந்தணர்களுக்கு தட்சிணையும் கொடுத்து அன்னதானமும் சிறப்பாக நடந்தேறியது. இன்றளவும் இந்த கோவில் ராஜேராயன் மடம் என்று பிரசித்தமாக உள்ளது. இம்மகானின் சச்சரித்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் சகல சௌபாக்கியங்களும் அடைவார்கள் என்பது உறுதி. கூறுகராட்சம் பரிபூரணம்.